வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. சென்னை அண்ணா சாலையில் உள்ள எல்ஐசி வளாகத்தில் எல்ஐசி பங்கு விற்பனையை கண்டித்து அதிகாரிகள், ஊழியர்கள், முகவர்கள் உட்பட கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரமேஷ்குமார், பதவியேற்றுள்ள மத்திய அரசு எல்ஐசி பங்கு விற்பனை செய்ய வேண்டுமென்று அதற்கான வேலைகளை ஆரம்பித்துள்ளது. இன்று எல்ஐசியின் சொத்து மதிப்பு 31 லட்சம் கோடி மதிப்பு தக்கது. கடந்த ஆண்டு எல்ஐசி திட்டங்களுக்கு மத்திய அரசு முதலீடு செய்வதற்காக 21 லட்சம் கோடி வழங்கியது. இந்த நிறுவனத்தின் பங்கு விற்பனை செய்யப்படும் பொழுது நாட்டிற்கு எந்த விதத்திலும் உதவாது என்றும், அரசு திட்டங்களில் முதலீடு வராது என்பது உண்மைதான், ஆனால் அரசாங்கம் பங்கு விற்பனை மூலம் பணம் கிடைக்கும் என்கிறார்கள். ஆண்டுதோறும் பல லட்சம் பணம் அரசுக்கு வழங்கி வருகிறோம். தனியாருக்கு விற்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். பங்கு விற்பனை செய்யக்கூடாது, இதை நடைமுறைப்படுத்தினால் இயக்கம் ஒன்று சேர்த்து மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார். இன்றைக்கு பதவியேற்றிருக்கின்ற மத்திய அரசு எல்ஐசியினுடைய பங்கு விற்பனை செய்ய வேண்டும் என்கின்ற முடிவோடு அதற்கான வேலையை ஆரம்பித்திருக்கிறது. எல்ஐசியினுடைய சொத்து மதிப்பு இன்றைக்கு 31 லட்சம் கோடி ரூபாயாக வளர்ந்திருக்கிறது. கடந்த 4-5 ஆண்டு திட்டத்தில் எல்ஐசி மத்திய அரசுக்கு கொடுத்திருக்கின்ற பணம், பல்வேறு திட்டங்களில் முதலீடு செய்வதற்காக கொடுத்திருக்கின்ற பணம் சுமார் 22 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தின் பங்கு விற்பனை செய்த பிறகு அது நிச்சயமாக இந்த நாட்டிற்கு உதவாது, அரசினுடைய திட்டங்களுக்கு முதலீடு என்பதே வராது என்பதுதான் யதார்த்தமான சூழ்நிலை. ஆனால் அரசாங்கம் என்ன சொல்கிறது என்றால், இந்த பங்கு விற்பனையின் மூலம் உடனடியாக தேவைப்படுகின்ற பணம் கிடைக்கும் என்று காரணத்தை சொல்கிறது. தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் 100 லட்சம் கோடி ரூபாயை அரசிற்கு நிதியாக வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த நிறுவனத்தை தனியாருக்கு விற்கக்கூடாது என்பதற்காகத்தான் எல்ஐசி நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற அதிகாரிகள், வளர்ச்சி அதிகாரிகள், 3ஆம் பிரிவு மற்றும் 4ஆம் பிரிவு ஊழியர்கள் முதற்கட்டமாக இன்றைய தினம் அகில இந்திய முழுவதும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை இந்த அரசினுடைய முடிவுக்கு எதிராக நடத்துவது என்கின்ற அடிப்படையில் இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுமக்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும். எல்ஐசி இந்த தேசத்தினுடைய சொத்து, இந்த நாட்டினுடைய சொத்து, மக்களுடைய சொத்து, 40 கோடி பாலிசிதாரர்களின் சொத்து. எனவே இந்த சொத்தை விற்பதற்கு அனுமதிக்க முடியாது என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய செய்தி என்பதை மட்டும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன்.